வெல்கம் டு மை சேனல். இமேஜ்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறோம், முக்கால்வாசி நேரம் ஏதோ ஒரு இமேஜை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அந்த இமேஜில் எப்படி க்ரியேட் ஆகுது, அதில் என்னென்ன ஃபார்மட்ஸ் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரெட் கலர் கியூப் எடுத்துக்கலாம். இந்த கியூபை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கேப் இல்லாமல் அடுக்கி வச்சா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. இதே மாதிரி கியூபுக்கு பதிலாக பிக்சல்ஸால் ஃபில் பண்ணது தான் ஒரு இமேஜ். இதில் பிக்சலோடைய எண்ணிக்கையை வச்சு தான் ஒரு இமேஜோட சைஸை முடிவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஹெச்டி இமேஜை கிடைமட்டத்தில் 1920 பிக்சல்ஸும் செங்குத்தா 1080 பிக்சல்ஸும் இருக்கும். இதே மாதிரி 2K 4K இந்த மாதிரி நிறைய ஃபார்மட்ஸில் இமேஜ் இருக்கு. எல்லாமே அதோட பிக்சல்ஸை அடிப்படையாக வச்சு தான் அதோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பிக்சல்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பிக்சல் எவ்வளவு கலர் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சிருக்கோ அதுதான் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பிக்சல் வந்து 1 பிட்டில் இருக்குன்னா அதில் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர் மட்டும்தான் சேவ் ஆயிருக்கும். அதுதான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்னு சொல்றது. ஸோ இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்னா அது வந்து 1 பிட் இமேஜ். இதே மாதிரி 2 பிட், 4 பிட், 8 பிட், 32 பிட் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ மேக்ஸிமம் நம்ம 16 இல்லைனா 32 பிட் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அதோட ஃபுல் டீடைல் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். பிட்ஸ் அதிகமாச்சுன்னா இமேஜோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து அதோட எம்பி, எத்தனை எம்பிங்கிறது. ஓகே, ஏன்னா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்லாம் எடுத்திங்கன்னா அதோட சைஸ் கம்மியாக தான் இருக்கும். பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது லாசி அண்டு லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் என்னன்னு பார்க்கலாம். இமேஜ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், லாசி கம்ப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்லெஸ்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்களோ அதே ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போதும் அதே குவாலிட்டியில் இருந்தால் அதுதான் லாஸ்லெஸ். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட குவாலிட்டி ரெடியூஸ் ஆகாது, அதுக்கே பேர் தான் லாஸ்லெஸ். இதுவே குவாலிட்டி வந்து ரிடியூஸ் ஆச்சுன்னா ஒர்க் பண்ணும்போது அது வந்து லாசின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேலரியில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் சென்ட் பண்ண இமேஜும் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் ரிசீவ் ஆன இமேஜும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணதோட ரிசீவ் ஆன இமேஜ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் லாஸ்லெஸ்ன்னு பாங்க. அதுவே நீங்கள் கேலரியில் போய் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணாமல் டாக்குமெண்ட்டில் போய் சூஸ் பண்ணி ஒரு இமேஜோ ஏதோ வேணாலும் சென்ட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி அப்படியே போகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இது வந்து இந்த கம்ப்ரஷன் மெத்தட் கிடையாது, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு தான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போது பிட்ஸ்னா என்ன, பிக்சல்னா என்ன, கம்ப்ரஷன் மெத்தட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போது விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இமேஜ் ஃபார்மட் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஓப்பன் இஎக்ஸ்ஆர், டார்கா, டேகட் இமேஜ் ஃபைல் ஃபார்மட் அதாவது டிஃப், அப்புறம் போர்ட்டபிள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ் பிஎன்ஜி, இந்த 4 ஃபார்மட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஜேபெக் யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்க, அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து லாசி கம்ப்ரஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது அந்த இமேஜோட குவாலிட்டி குறையும். ஃபஸ்ட்டு ஓப்பன் எக்ஸ்ஆர்னா என்னன்னு பார்க்கலாம். இது விஎஃப்எக்ஸில் மேஜராக யூஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட். 3D டிபார்ட்மெண்ட்லேயும் மேக்ஸிமம் ஓப்பன் எக்ஸ்ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இமேஜ் ஃபார்மேட் வந்து HDR சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் ஃபைல் எடுக்கிற அளவும் நமக்கு போதுமானதாக இருக்கும். HDR நிறையா டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா ஹை டைனமிக் ரேஞ்ச், அதாவது ஒரு இமேஜில் இருக்கிற லோ டார்க் வேல்யூவும் ஹை பிரைட் வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுறது ஹை டைனமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ வர 4K 8K HD டிவிலாம் பார்த்தீங்கன்னா HDR மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இப்படி எக்ஸ்ட்ரீம் வேரியேஷனில் காமிக்கிறதுனால தான் HDR டிவிலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி பிக்சரோட கலரும் சரி நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஓப்பன் எக்ஸ்ஆர் 32 அப்புறம் 16 பிட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இது லாஸ்ட்லெஸ் கம்ப்ரஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3D டிபார்ட்மெண்ட்டில் இதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நிறையா சேனல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சேனல்ஸில் என்னான்னு இன்னொரு வீடியோவில் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டார்கா. இந்த இமேஜ் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோஷன் கிராஃபிக் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இந்த இமேஜ் ஃபார்மேட்டை யூஸ் பண்றாங்க. இந்த இமேஜ் ஃபார்மேட்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டி தரும், ஆனா இது வந்து HDR சப்போர்ட் பண்ணாது. இந்த இமேஜ் 24 bit சேவ் பண்ணிக்கலாம், அதுவே 32 bit சேவ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 8 bit வந்து ஆல்பா சேனல்ல சேவ் பண்ணிக்கும். 24 bit இமேஜ்ல RGB இப்படி 3 சேனல்ஸ் இருக்கும், அதுவே 32 bit RGBA 4 சேனல்ஸ் இருக்கும். அடுத்து டிஃப், இந்த இமேஜ் ஃபார்மேட் EXR மற்றும் டார்கா ஒன்னா சேர்ந்த மாதிரி, ஏன்னா இது HDR சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம VFX இண்டஸ்ட்ரி கிராஃபிக் டிசைன் இப்படி நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்றாங்க. இந்த ஃபார்மேட் 32 bit வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுவும் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் PNG, இந்த ஃபார்மட் VFX இண்டஸ்ட்ரியில அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல. இதுவும் டார்கா மாதிரி தான், HDR சப்போர்ட் பண்ணாது, பட் இது 32 bit சப்போர்ட் பண்ணும். இந்த 32 bit ரெட் கிரீன் ப்ளூ ஆல்ஃபா இந்த 4 சேனலுக்கும் 8 8 bit ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் டார்காக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் ஆல்ஃபா சேனலும் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் மெத்தடும் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.